நம்ம ராவ் பகதூர் ரவீந்திரநாத் பிரபு கிட்ட இதுவரைக்கும் வந்தவங்க யாரும் வெறுங்கையோட திரும்பினதே இல்லை. அதனாலதான் அவரை கொடைவள்ளல் தர்மவான் எல்லாரும் புகழ்றாங்க. வணக்கம். பள்ளிக்கூடத்து வாத்தியார் தெரியும், பள்ளிக்கூட கட்டடத்துக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும். ஆமா வாத்தியார் ஐயா, நன்கொடை வசூல் பண்றது பள்ளிக்கூட கட்டடத்துக்காக. பூமால விழா அது இதுன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. செக்ரட்டரி ஐயா, இதை கொஞ்சம் கவனிங்க. நான் ஒரு அனாதை இல்ல தலைவிங்க, குழந்தைங்களுக்கு சாஸ்திரம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா செக்ரட்டரி, அந்த ஹாஸ்டலுக்கு வேண்டிய பிளான் எஸ்டிமேட் எல்லாம் தயார் பண்ணுங்க. அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன், நீங்க போகலாம். உங்க மகனுக்கு நம்ம டி எஸ்டேட்ல வேலை போட்டிருக்கு. நல்லது. உங்க மகனுக்கு புதன்கிழமை தானே கல்யாணம்? ஆமா எஜமா. செக்ரட்டரி, இந்த கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் நம்ம எஸ்டேட்ல இருந்து அனுப்புங்க. எஜமா, பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் உங்க ஆதரவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கல்யாணத்துக்கு நீங்களே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கும். எஜமா வந்துடுறேன். ஒருவேளை வர முடியலன்னா வருத்தப்படாது. அப்படி நீங்க வர முடியலன்னா சின்ன எஜமானையாவது அனுப்பி வச்சீங்கன்னா தேவலாம். அவனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வயசான காலத்துல அப்பாவுக்கு உதவியா இருக்கலாம், எஸ்டேட் எல்லாம் கவனிச்சுக்கலாங்கிற அக்கறை இருக்கா? கண்டிக்கலாம்னா மனசு வரல. தாயில்லா பிள்ள செல்லமா வளர்த்துட்டேன். ரகுவையா தங்கமான வருங்க, கொஞ்சம் விளையாட்டு புத்தி, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போகும். எப்ப பார்த்தாலும் பிரெண்ட்ஸ், நாட்டியம், சங்கீதம், போதாக்குறைக்கு வயலின் வேற பொழுது விடிய வேண்டியதுதான். வயலினை தூக்கிக்கிட்டு கிளம்பிடலாம். நான் வாழ்கிறேன் தேன் இசையிலே. நான் வாழ்கிறேன் தேன் இசையிலே. இந்த ராகங்கள் மயக்கம், நான் வாழ்கிறேன் தேன் இசையிலே. Thank you.
நன்றி செய்யலாம் நமது குரல் கேட்டுமே. கலைக்காக வாழும் வாழ்க்கை இது, நான் பாகிறேன் தேன் இசையிலே. வேண்டாத வேலை உனக்கெதற்கு, நான் வாழ்கிறேன் இசையிலே. இந்த ராஜங்களே என் தோழர்களே, இசையில் கலையில் எனக்கு ஒரு மயக்கம், நான் வாழ்கிறேன் தேன் இசையிலே. சவுந்தல நாட்டிய நாடகத்தை ரொம்ப பிரமாதமா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். காளிதாசன் வர்ணிச்ச மாதிரி சவுந்தல வேஷத்துக்கு பொருத்தமா ஒரு பொண்ணு கிடைக்கணுமே. அந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் அழகா இருந்தாங்கப்பா, அதனால காளிதாசன் வர்ணிச்சாரு. இந்த காலத்துல அப்படி இருக்குதா? இருபாரு, ஏ நம்ம சரளாவே போலவே. சரளா நல்லா ஆடுவா பாடுவா சரி, ஆனா வாய் பொம்பாய். ஏ நம்ம நடுவே போடலாமே. கழுதி நல்ல அழகா அம்சமாவே இருப்பா, ஆனா கண்ணுதான் காக்கணும். நம்ம பத்மா போட்டா என்ன? பத்மா போட்டா மேட பத்மா. நான் ஒரு அறிவு கட்டவேன், இடுப்புல குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைய காணோம் குழந்தைய காணோம் ஊரெல்லாம் தேடி ஒருத்தி அலைஞ்சாலும் அதே மாதிரி அழகான மூக்கு அழகான கண்ணு. ஐயோ ஐயோ, அவ நடந்து வர்றதும் அவ அசைவும் அவ சுழுவும், ஐயோ சாட்சாத் அந்த சகுந்தல் இல்ல அதே மாதிரி அப்பா. நான் சொன்னது இந்த சகுந்தல இல்ல, கலாத எங்க பக்கத்து வீட்டு கலா இன்னும் அழகா இருப்பா தெரியுமா? ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடுவாடா. ஆனா பாவம் அவங்க தாத்தாவுக்கு தான் கண்டு தெரியாது. அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பே அவளுக்கு தான். நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு மியூசிக் அகாடமியில அவ ப்ரோக்ராம் இருக்குதா, நாம போலாமா? பாடலை கேட்கவும் பாடலை பார்க்கவும் பாடலை கேட்க
டாக்ஸில போறப்போ கார மடக்கி கதைய முடிச்சிடலாம். ஓகே ஓகே. இவங்களெல்லாம் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போவாங்க.
நட நடடா. பாத்திரிச்சு சீக்கிரமா. கோபண்ணா, இவர் கடவுள் மாதிரி வந்து என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினார். உங்க உதவியே நான் எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன். அவன் எப்பவுமே அப்படிதான், ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். அண்ணா, முன்னாமே இவர் உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது ரகு? டாக்ஸி டிரைவர் முத்துன்னா எல்லாருக்குமே தெரியும். தங்கிச்சு போலாமா? யோ டாக்ஸி டிரைவர் பண்ணிடு. என்னம்மா கலா, என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல தாத்தா, கலா டாக்ஸில வந்துகிட்டு இருக்கிறப்ப கலாவை வேணும்னு அவமானப்படுத்தணும் சொல்லி காலி பசங்க வழி மறிச்சு ஒரு பெரிய ரகளைய உண்டாக்குனாங்க. அதுக்குள்ள ஒரு மின்னல் வேகத்துல குதிச்சு புலி மாதிரி பாஞ்சு அவனுக்கு ஒரு குத்து, இவனுக்கு ஒரு உத. அவங்க நாலு பேரு, இவர் ஒருத்தர், ஆனால விடலிய அடிச்சு உதச்சு. உடனே எனக்கு ஒரு ரோஷம் வந்தது, அங்கிருந்து அப்படியே ஓடிட்டேன். திரும்பி வர்றப்ப போலீஸோட வந்தேன் தாத்தா. அப்படியா தாத்தா? இன்னைக்கு இவர் வந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா நீ என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. ஐயோ, கண்ணில்லாத எனக்கு கண்ணா இருக்கிற என் பேத்தியை காப்பாத்தின அந்த புண்ணியவான் யாரம்மா? இவன் தான் என் ஃப்ரெண்டு ரகு, பெரிய பெரிய டாக்ஸி டிரைவர். சின்ன சந்தா இருந்தா கூட ஓஹோன்னு வண்டி ஓட்டுவான். நல்ல காலம், ஏன் டாக்ஸில வந்தாங்க தப்பிச்சாங்க. ஆமா, இவர் டாக்ஸி தான். எல்லா நேரமும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதே. அதுலயும் இவங்க மாதிரி இருக்கவங்க தனித்தனியா போறது என்ன பசங்கிறது? இந்த கண்ணில்லாத கிழவருக்காக தாய்வா இப்படி கஷ்டப்படுறேன். ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? கலா பெரிய டான்சர், உங்களுக்காக நீங்களே ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டா இன்னும் வசதியா வாழலாமே. இல்ல, கலையை மக்களுக்காகவும் நாட்டின் நன்மைக்காகவும் பயன்படுத்தணுமே தவிர சுயநலத்துக்காக இல்லப்பா. தாத்தா, நீங்க போத்தன்னா வேமண்ணா மாதிரி தத்துவம் பேசுறீங்க. அது வெறும் காபி மட்டும் கொடுத்தா போதுமா? சாப்பிட்டு போ சொல்லம்மா. சாப்பாடு தான் போதும், வண்டிக்கு முத்த வேண்டியதானே. அப்போ நாளைக்காவது கண்டிப்பா சாப்பிட வேண்டும் தம்பி. சொல்லுமா, நாளைக்கு சாப்பிட வாங்க. நீ கூப்பிட்டா நான் வராம இருப்பன? அப்பா, இப்பதான் என் மனசு திருப்தி அடைஞ்சது. தங்கச்சி, சமையலுக்கு கூடமான உதவிக்கு பார்வதி அனுப்பி வைக்கிறேன். அவளும் சாப்பிட்ட மாதிரியா இருக்கும். வரேன். வரேன். கண்டிப்பா வரீங்களா? ரகு, அப்பா மணி என்னப்பா? 12:30. இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிருந்த? வந்துப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு தான் புறப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியதுதான், ஆனா காலாகாலத்துல வீட்டுக்கு வந்தோம். இல்லப்பா, இன்னைக்கு அகாடமி ஹால்ல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நானும் கோபமும் போயிருந்தோம். அப்புறம் டான்ஸ் பார்க்க போயிருந்தியா? பாரு பாரு, நாட்டியம் பாரு, நாடகம் பாரு, எல்லாம் பார்க்க வேண்டியதுதான், ஆனா அதுக்கு நேரம் காலம் இருக்குங்கிறத மறந்துறாங்க. அப்பா ரகு, நீ வயசு வந்த புள்ள, நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகணும். என்னுடைய பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கணும், நீதியா நேர்மையா வாழ கத்துக்கணும். என் மனசுல பட்டத சொன்னேன், அவ்வளவுதான். நீ புத்தி வந்த புள்ள, உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டிய. சரி சரி, வா சாப்பிடப்போ. நீங்க என்ன சாப்பிடலையா? என்னடா இப்படி கேக்குற? உன்னை விட்டுட்டு என்னைக்காவது நான் சாப்பிட்டிருக்கேன்? சாரிப்பா. எஸ்கியூஸ் மீப்பா. பரவாயில்லப்பா, பிளீஸ். சரி சரி, வா சாப்பிட போலாம். அப்பா உட்கார். ரகு, சாப்பிடு.
எப்படி தேம்பி தேம்பி அழுவுற? என்ன பார்த்து எவ்வளவளோ என்னென்னமோ கேட்கறாளுங்க. எவ்வளவளோ என்னென்ன கேட்டா? இருந்திருந்தோம் நீ இந்தாள போய் காதலிக்கிறேடி. அவர் என்னதான் இருந்தாலும் பெரிய திவான் மகனாச்சு. நீ கேவலம் ஒரு பால்கார மகனானே. உனக்கு அவருக்கு ஏடி வச்சாலும் எட்டுமா? அவர் அவ்வளவு உயரமா இருக்காரு. உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி ஊர்க்குருவி தானே அப்படிங்கிறாருங்க. நான் ஊர்க்குருவியா? இல்ல சிட்டோ சிட்டக்குருவி. கண்ணுக்குட்டி பாரு கண்ணுக்குட்டி பாரு. ஆமா பாபு பாபு என்ன கைவிட மாட்டீங்களே. நான் சொல்றேன் பாரு, என்ன நம்பு பாரு, சத்தியமா கைவிட மாட்டேன். நானா விடல, நீயாதான் கையெடுத்துக்கிட்டேன். கலா வீட்டுல விருந்து ரகுக்கு. ஆமா கூட மாட உதவிக்கு பார்வை அனுப்புறேன்னு. நான் பந்தியில உட்கார்ந்து இருக்கிறப்போ நீ பரிமாறுற மாதிரி பரிமாறிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஐட்டத்தெல்லாம் ஒவ்வொரு வாட்டி வச்சுட்டு எனக்கு ரெண்டு ரெண்டு வாட்டி தள்ளு. ஆமா உன் வீட்டுல சோறே போட மாட்டாங்களா? திவான் மகன்ற இப்படியாலே இரு. ஐயோ அதெல்லாம் இல்ல, உன் கையால எதை சாப்பிட்டாலும் ரெண்டு 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 வெக்கப்படாம திருப்தியா சாப்பிடுங்க. வெக்கப்பட்டா வயிறு ரொம்ப பார்த்ததா? உங்களுக்கு ஏது வெக்கம்? தாத்தா உங்களை சொல்லல, அவரை சொல்ற. ரகுவ சொன்னீங்களா தாத்தா? அவன் வீட்டுல அவனுக்கு என்ன வெக்கம்? நீ எங்க இருக்கிறியோ அது உனக்கு சொந்த ஊர் மாதிரி தானே அதை சொன்ன. என்ன தேங்கா மேல கோமா இருந்தா நம்ம வீட்டு சமையல்ல காரத்தை கலக்குறது இங்க இருக்கு. சட்டி தோறதுக்கு நல்லது அடிக்கடி வந்துட்டு போப்பா. கேட்டுக்கிட்டாரா தாத்தா? அடிக்கடி வர சொல்ற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமையல் செஞ்சேன், எப்படி இருந்ததோ என்னவோ. ரொம்ப நல்லா இருந்தது. தினமும் இதே கையால சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடலாம் சாப்பிடலாம். இதே சாப்பாட்டை நிரந்தரமா சாப்பிடணும்னா மூணு முடிச்சு போட்டு சொந்தமாக்கிக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே பொண்டாட்டி சமைச்சு போடுவா இல்ல தாத்தா? தினமும் இதே கையால சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடலாம் சாப்பிடலாம். இதே சாப்பாட்டை நிரந்தரமா சாப்பிடணும்னா மூணு முடிச்சு போட்டு சொந்தமாக்கிக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே பொண்டாட்டி சமைச்சு போடுவா. கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே சுடும் நெருப்பென்ன நிலவென்ன பெண்ணுக்குள்ளே. கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே சுடும் நெருப்பென்ன நிலவென்ன பெண்ணுக்குள்ளே. முதல் என்ன முடிவென்ன உறவுக்குள்ளே கதை தொடங்கட்டும் முடியட்டும் மனதுக்குள்ளே. முதல் என்ன முடிவென்ன உறவுக்குள்ளே கதை தொடங்கட்டும் முடியட்டும் மனதுக்குள்ளே. கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே. கடவுள் சாட்சியா கண்கள் சாட்சியா காதல் வழக்கிலே நீதி சொல்ல. ஆஹா
கடவுள் சாட்சியா கண்கள் சாட்சியா காதல் வழக்கிலே நீதி சொல்ல உனக்கும் எனக்கும் திருமணம் என்று ஊருக்கெல்லாம் ஒரு சேதி சொல்ல உனக்கும் எனக்கும் திருமணம் என்று ஊருக்கெல்லாம் ஒரு சேதி சொல்ல தலைவன் தோளிலே தழுவும் நாளிலே காலத்தை நேரத்தை பார்க்கவில்லை சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே சுடும் நெருப்பென்ன நிலவென்ன பெண்ணுக்குள்ளே முதல் என்ன முடிவென்ன உறவுக்குள்ளே கதை தொடங்கட்டும் முடியட்டும் மனதுக்குள்ளே அள்ளி கூட்டமோ அழகு தோட்டமோ பார்த்த பார்வைகள் கோடி பெறும் அள்ளி கூட்டமோ அழகு தோட்டமோ பார்த்த பார்வைகள் கோடி பெறும் நினைவும் மனமும் நிழல் போல் தினமும் தோகை மயிலை தான் தேடி வரும் நினைவும் மனமும் நிழல் போல் தினமும் தோகை மயிலை தான் தேடி வரும் இதய ஏட்டிலே எழுதும் பாட்டிலே தாளத்தை ராகத்தை சேர்த்ததென்ன இதய ஏட்டிலே எழுதும் பாட்டிலே தாளத்தை ராகத்தை சேர்த்ததென்ன அருகே அருகே வருவதற்குள்ளே அதையும் இதையும் கேட்பதென்ன அருகே அருகே வருவதற்குள்ளே அதையும் இதையும் கேட்பதென்ன கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே சுடும் நெருப்பென்ன நிலவென்ன பெண்ணுக்குள்ளே முதல் என்ன முடிவென்ன உறவுக்குள்ளே கதை தொடங்கட்டும் முடியட்டும் மனதுக்குள்ளே அக்கா அக்கா நான் எப்பவும் உங்களுடையவதான் முதல்ல என் கழுத்துல தாலியை கட்டணும் அப்புறம்தான் நீங்க என்ன எங்க தாத்தா சம்மதத்தை வாங்கணும் அம்மா உங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா எங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை எங்க அப்பா என் வேலை உயிரையே வச்சிருக்காரு என்னோட ஆசைகளுக்கு எண்ணங்களுக்கும் அவர் தடை போட மாட்டாருங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறான் ஆனா எனக்கு இல்லை நீ வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ யார் உன் அந்தஸ்து என்ன குலம் என்ன கௌரவம் என்ன இதையெல்லாம் யோசிச்சு பாத்தியா ஜபா கலா குலத்திலேயோ குணத்திலேயோ யாருக்கும் குறைஞ்சவே இல்லப்பா அவளை உனக்கு எத்தனை நாளா தெரியும் 25 நாளா தெரியும் 25 வருஷமா வளர்த்த தகப்பனை விட 25 நாளா தெரிஞ்ச அந்த நாட்டியக்காரி உனக்கு உயர்ந்தவளா போயிட்டாளா அப்படி இல்லப்பா
உங்க மேல இருக்கிற பக்தி பாசம் எனக்கு கொஞ்சம் கூட குறையல. அவ என் நெஞ்சில நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கா. குப்பையில வளர்ந்த பூ சுத்தமா இருக்குமா? சேத்துல மலர்ந்த தாமரதான் கடவுள் பூஜைக்கே சிறப்பானது. ஆண்டவன் ஆலகால விஷத்தையே குடிச்சாரு, நம்மளால முடியுமா? பகு பாலிபம் கண்ணை மறைக்கும் போது முள்ளு கூட முல்லையா தெரியும். சும்மா பேச்சுக்கு பேச்சு பேசாம அந்த பொண்ணை மறந்துடு. அவளை மறந்துட்டு என்னால வாழ முடியாதுப்பா. நீ இல்லாம எனக்கு மட்டும் வாழ்வு இருக்குன்னு நினைக்கிறியா? ஏ வம்ச கொடியா, ஆச பூவா, நீ வசந்தவனா இருக்கிற பகு. வெள்ளத்தை மொக்கிற எறும்பு மாதிரி பணக்காரங்களை ஏமாத்து மோசக்காரங்களை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மயக்க திட்டம் தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் சத்தியமா நான் யாருங்கிறது அவளுக்கு தெரியவே தெரியாது. என்னை அவளை போலவே ஒரு ஏழைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நாடகம்டா, நாடகம். பத்து பேர் முன்னாடி ஆடுறவளுக்கு பித்து பிடிச்சு போயிருக்கிற ஓ முன்னால ஆடுறது என்ன கஷ்டம்? ரகு, ஓ கைய பிடிக்கிறவன் இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிற ஸ்ரீதேவியா இருக்கணும். உயர்ந்த குலத்துல உத்தமமான பெண்ணா இந்த உலகமே அதிசயிக்கும்படி ஆடம்பரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முக்கியம் ஆடம்பரம் இல்லப்பா, மனசு. அந்த மனசை நீ மாத்திக்கன்னு சொல்றேன். அப்பா, மலர்ந்த பூ என்னைக்காவது மொட்டாகுமா? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்னால என் மனசை மாத்திக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாது. மாத்திர மறைஞ்சு பிச்சை போடணும், கோத்திர மறைஞ்சு பெண்ணை எடுக்கணும். கால தலங்கையை கட்டிக்கிட்டு ஆடுறவங்களுக்கு நடக்க கழிவு காலம்னு சொல்லுவாங்க. அவங்க அழக மயங்கி அவங்க பின்னாடி போறவங்களுக்கு அமைதி கிடையாது, சுகம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அவங்க நன்மைக்கு தான் சொல்றேன். நான் சொல்றத கேளு. முடியாதுப்பா, முடியாதா? அப்படின்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. அப்பா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த இடத்தை எப்ப வேணாலும் திரும்பி எடுத்துக்கலாம். ஆனா நான் கலாவுக்கு கொடுத்திருக்கிற இடத்தை திரும்பி எடுக்கவே முடியாதுப்பா. இதுதான் உன் கடைசி முடிவா? ஆமாப்பா. நல்லா யோஜனை பண்ணித்தான் சொல்லியா? எல்லாத்தையும் யோஜனை பண்ணித்தான் இந்த முடிவு. அப்படின்னா ஏ சொத்துல ஒரு தள்ளி காசு கூட உனக்கு கிடையாது. ரொம்ப சந்தோஷப்பா. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற படிப்பு பண்பு குணம் என்கிட்ட நிரந்தரமா இருக்குப்பா. உங்க பேருக்கு கலங்க உண்டாகும்படி நான் நடந்துக்கவே மாட்டேன். நான் போறப்பா. ரகு, ஒரு தடவை இந்த வீட்டு வாசற்படிய தாண்டி திருமதி வரவே முடியாது. நான் உங்க மகன்ப்பா. எவ்வளவு அழகா இருக்கு. அஜந்தா ஓவியமா, சித்தன்ன வாசல் சித்திரமான்னு நான் தகச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. இல்ல கலா, உண்மையாவே சொல்றேன், நீ ஒரு அழகு தேவதை. பால் சாப்பிடுங்க. மார்க்கடல்ல அமுதத்தை ஏந்தி வந்த மோகினியாட்டா இருக்கு. முதன் முதலா உன்ன மேடையில பார்த்தப்ப மோகினியே வந்து ஆடுற மாதிரி இருந்தது. அத்தா, இனிமே காலமெல்லாம் நான் உங்களுக்காகவே ஆடிக்கிட்டே இருப்பேன். கலை, கலைஞானம் எல்லாருக்கும் கிடைச்சிடறதில்லை. ஆயிரத்துல ஒருத்தருக்குத்தான்
இந்த அபூர்வ கரை ஆண்டவன் வரமா கொடுக்கிறார். இந்த நான்கு சுவர்களுக்குள்ள இந்த மகாக்கலை முடங்கி கிடக்கணுங்கிற சுயநலம் எனக்கு இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? குடத்துல இட்ட விளக்கா நீ இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. குவலைய முழுவதும் சூரியன் மாதிரி பிரகாசிக்கணும். அப்படின்னா இந்த கலைக்கு நான் தொடர்ந்து சேவை செய்யணும்னு சொல்றீங்களா? ஆமா கலா, ஒவ்வொரு கலா ரசிகனும் ஓ நாட்டியத்தை ரசிக்கிற பாக்கியம் கிடைக்கும். நாடு நகரமெல்லாம் பரவணும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒலிக்கணும். அதான் என் வாழ்க்கையின் லட்சியம். யோசிக்க வேண்டிய விஷயம் தான். வணக்கம். வணக்கங்க. அடுத்த மாசம் எங்க கட்சி மகாநாட்டுக்கு நீங்க அவசியம் வரணும். நான் வந்து அங்க என்ன செய்ய போறேன்? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எங்க மகாநாட்டுக்கு வந்தா எக்கச்சக்கமான கூட்டம் வரும். அந்த கூட்டத்துல நாங்க எங்க கட்சி பிரச்சாரத்தை செஞ்சுக்குவோம். ஆமா ஆமா, இந்த காலத்துல எந்த கட்சியுமே பிரபல நட்சத்திரங்கள் இல்லாம கூட்டமே நடத்துறது இல்லைங்க. எங்க ஊர்ல புதுசா ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். அத நீங்க வந்து உங்க திருக்கரத்தினால திறந்து வைக்கணும். அதுக்கெல்லாம் பல பெரியவங்க இருக்காங்க, அவங்க அழைச்சிட்டு போங்க. கலை தாய்க்கு சேவை செய்யவே எனக்கு நேரம் போடல. தமிழகம் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தீங்களே, ரசிகளை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கலையும் இசையும் தவழும் தொட்டில் தமிழகம். இலக்கண சுத்தமும் இலக்கிய நயமும் உள்ள கலைஞர்களை பாராட்ட தவற மாட்டாங்க. தவறு இருந்தா கண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க தமிழக ரசிகர்கள். பேரும் புகழும் வந்த பல பேர் தலகால் தெரியாம ஆடுறாங்க. ஆனா நீங்க எவ்வளவு எளிமையா பண்போட இருக்கீங்க. பாட்டும் பாவமும் மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வாழறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து எல்லாம் விவரமா கேட்டுக்கோம். நாங்க வரோம். என்ன இப்படி பாக்குறீங்க? உன் பேரு புகழ் பெருமை இதையெல்லாம் கேட்டு பார்த்து மெய்மறந்திருக்கேன்.
இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். கலா, இன்று நீ ரசிகர்களுக்கு ஆராதனைக்குரிய தேவதை. இந்த தேவதைக்கு ஆராதனைக்குரிய தெய்வமே நீங்க தானே. பின்னால காதலிச்சு அந்த ரகுவும் கலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு மட்டும் அந்த அவசியம் இருக்காதான். அது அவசர கல்யாணம், நம்ம வாழ்நாள் பூராவும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். வாழ்நாள் பூரா காதலிச்சுக்கிட்டேவா? யோ, இந்த பணக்கார பத்திய காமிச்சிட்ட பத்தியா? நான் யாரும் இல்லாத அநாதங்கிறதுனால இப்படி எல்லாம் சொல்றேன். நீ அநாதன் யார் சொன்னது? பல்லங்களெல்லாம் உடைப்பேன், குத்துக்கல்லு மாதிரி புருஷன் பக்கத்திலே நிக்கிறான். எப்ப கல்யாணம்? கல்யாணம் அதான் பாரு, எங்க அப்பா திவான், அவரு குல கௌரவம் அந்தஸ்து இப்படி எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. ஏங்க எங்க குல கௌரவத்துக்கு என்னவா? நீங்க பால்காருங்கோ, நாங்க பணக்காருங்கோ. சரிய பணக்காரங்க. அதாவது கரெக்டா நேரம் பார்த்து அப்பா கிட்ட நான் சூக்கா இந்த விஷயத்த சொல்லணும். நீ என்ன செய்ற? இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு வந்துடு. 9 மணிக்கு வந்துடு. வந்துடா இடிச்சனா? தப்பா ஒண்ணு இல்ல பாரு, நீ வந்தினா நம்ம காதலை பத்தி அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு பிளான் போடுவோம். ஏன் அதை இப்ப போட்டானா? கண்ட நேரத்துல போடுறதா? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் இல்ல. சரி, நான் ராத்திரி 9 மணிக்கு கண்டிப்பா வருவேன். 2:00 முடிவு தெரியணும் இல்ல? அது யாரு தெரியுமா? யாரு? ஃபேமஸ் டான்சர் கலாதீர். அப்படியா? ஆமா, பக்கத்துல இருக்கிற யாரு? அவ புருஷன். அவருக்கு என்ன வேலை? வேலையா? பார்த்தால் பசி தீரும் பங்கஜவதன செங்கனி வாய் சிரிப்பை பார்த்தால் பசி தீரும். என்ன ராத்திரி 9 அடிச்ச உடனே அச்சல் 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 சல் சல் சல். என்னடா இது பால் கறக்குற மாதிரி? ஐயோ, பால் கறந்தா சார் 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 சார்னு கேக்கும். இது ஜல் 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 மூட்டு கீழே கேக்குது. நம்ம வீட்டுக்கு கீழையா? கேட்டு போட்டு நமக்கு என்ன? உங்களுக்கு விஷயமே புரியலையே. எதிர் வீட்டு பொண்ணு செத்து போச்சே, அது கல்யாணம் ஆகாம தானே செத்து போச்சு. ஆமா, அந்த பொண்ணு மோகினி பிசாசா நம்ம வீட்டுல ஓலாவறதா பக்கத்து சொல்லச்சு. பாவம், பார்த்து நானும் ரொம்ப நாள் ஆச்சு. வரட்டு பாப்போம். மோகினி பார்க்க போறீங்க? ஏத்த விட்டு பொண்ணு தானடா. ஐயோ, அது ஆளுங்களை கண்டா அப்படியே மென்னிய கபக்கர் புடிச்சுக்குமா? இல்ல, இந்த மோகினி பிசாசு எல்லாம் வயசு பையன்களை தான் மென்னிய பிடிக்கும், என்ன எதையும் பிடிக்காது. மயில் யாவும் மறந்தோமே, தன்னை மறந்தே மதன மோகனா, நான் உன்னை மறவேன். உன்னை நான் பெரியே, நான் உன்னை மறவேன். உன்னை நான் பெரியே. இது பழைய பாட்டா மூதேவி? பதிலுக்கு பதில் பாடி ஆகணும். நீ ஒண்ணும் போட வேண்டியதில்லை. நான் சொன்னேன், அதான் இது. பேய். ஆமா, இப்ப நீ பேய் மாதிரி
ஆஹா, பேய் மாதிரியா பாடுற பேய் போடுறது? பேய் அழகாத்தான் இருக்கு. உட்கார பேய். உங்க முன்னால நான் மரியாதை இல்லாம உட்கார மாட்டேன். மரியாதை தெரிஞ்ச பேய் உட்கார. ஆமா, நீ எப்ப செத்த, எங்க வாசம், தொழில் துறை எல்லாம் எப்படி, அம்மா அப்பா யாரு? நான் கேக்குறேன், அங்க போய் கேட்டுறேன். அம்மா அப்பா யாருன்னு எங்க அப்பா கேக்குறாரு? இல்லப்பா, கம்மிடுறா. எங்க அப்பா பேரு எருமமாடி ஏகாம்பரம், எங்க அம்மா பேரு பசுமாடி சுப்பம்மா, என் பேரு கண்ணுக்குட்டி பார்வதி. இவர் ரொம்ப செல்லமா பாரு பாரு பாரு, ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னா கண்ணுக்குட்டி பாரு கண்ணுக்குட்டி பாரு அப்படி பாரு. உங்க குடும்பமே மந்தையில பிறந்ததா? ஆமா, நான் கூட மாட்டுக்கொட்டாயிலதான் பிறந்தனா. அப்பா, இயேசுநாதர் கூட மாட்டுக்கொட்டாயிலதான் பிறந்தாரா? எதுக்கு எதடா உதாரணம் சொல்ற? தெய்வத்துக்கும் பேய்க்கும் போய் பேப்பேன். இது பாருங்க, என் முன்னால அவர் இப்படி எல்லாம் பேசாதீங்க. மாமனாராச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா இல்லன்னா, நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தா காதலிக்கிறோம். ஆமா, அத தெளிவா கலுஷம் இல்லாம சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். ஒண்ணு, எங்களுக்கு நடந்தா கல்யாணம் நடக்கணும், இல்ல நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓடணும். இந்த ரெண்டுல உங்களுக்கு எது பிடிக்குது? இவள எனக்கு தெரியாதா? இவதானடா பால்கார பார்வதி. நான் தான் வரும்போது ஒன்பதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். கழுதைய காதலிச்சேன்னா கட்டி தொலைய வேண்டிதானே? கழுதைய நான் அப்பவே கல்யாணம் பண்ணிருப்பேன். கழுதையா? இல்ல, நீங்க பெரிய ஜமீன்ல வேலை பாக்குறீங்களே, குலம் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் பாப்பீங்களேன்னு சொல்ல பயந்தேன். இப்ப தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நாட்டுக்குடா, நமக்கு. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எப்படி அடிப்பேன்? அச்சாபீஸ்ல மேட்டரை கொடுத்தா அவன் அடிச்சுட்டு போறான். அதான் இன்னாரு திவான் தியாகராஜன் மகன் கோபாலகிருஷ்ணனுக்கும், மாண்புமிகு எருமாடு ஏகாம்பரத்தினுடைய மக கண்ணுகுட்டி பார்வதிக்கும் கல்யாணம்னு அச்சு கோடுறான்னு கோக்குறான். அவன் கோத்துருவான். திவானுக்கு முன்னால எருமைன்னு போட்டா என்ன மாட்டு வம்சம்னடா நினைப்பான். டே, இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் ஒண்ணு வேணாம். காது காது வச்ச மாதிரி மாட்டு கொட்டாயிலே உங்க கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. ரெண்டு எருமைகளும் சௌக்கியமா முட்டிக்கிறாம இருக்கணும். நீங்க இங்க இருக்கீங்களா? என்ன யோ பிரசன், அர்த்தம் செஞ்சுட்டு வந்தேன். அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? நமக்கு கல்யாணம் ஆகி இன்னோட மூணு வருஷம் ஆச்சு. என்ன சொன்ன? நமக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சா? எனக்கு என்னமோ நேத்து முந்தா நாள் ஆன மாதிரி இருக்கு. கலா, கலா, இப்படி நீ என் பக்கத்திலேயே இருந்தா வருஷம் என்ன, யுகம் கூட ஒரு நிமிஷமா போயிடும். கலா, இன்னைக்கு நீ எங்கேயுமே போக கூடாது. நம்ம ரெண்டு பேரும் இப்படியே கட்டி பிடிச்சு இந்த உலகத்தையே மறந்து ஆனந்தமா நிம்மதியா சாயங்காலம் வரைக்கும் இப்படியே இருக்கலாம். ஏன், அப்புறம் ப்ரோக்ராம் இருக்கு. என்ன ப்ரோக்ராம்? டவுன் ஹால்ல சேர்மன் தலைமையில நிகழ்ச்சி இருக்கு, மறந்துட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு நம்ம திருமண ஆண்டு விழான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. நிஜமா எனக்கு இன்னைக்கு பெரிய ஏமாற்றம் தான். உங்களுக்கு மட்டும்தானா? உனக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னேன். அவங்க கிட்ட கேட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்க சொல்லுவோமே. அப்படி செய்யறது தான், எல்லா ஏற்பாடும் செஞ்சிருப்பாங்க. அதோட அது ஒரு நல்ல காரியத்துக்காக நடக்கிற நிகழ்ச்சி. சரி, ரெண்டு மணி நேரம் ப்ரோக்ராம் தானே, ஆறு மணிக்கு போய் எட்டு மணிக்கெல்லாம் வந்துடும். வந்ததும் உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி சொல்லப்பேன். இனிமையான செய்தி இதுவா இருக்கும்.
பிச்சை டவுன் ஹால் கொடுங்க. ஹலோ டவுன் ஹாலா? டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, நடக்குதா? முடிஞ்சு போச்சா? என்ன முடிஞ்சு ஒரு மணி நேரம் ஆகுதா? என்னாச்சு? அவர் எங்க? உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாரு, இப்பதான் கோபத்துல வெளியில போயிட்டாரு. ரொம்ப பிரமாதம். ஆட்டம் எல்லாரையும் ஆட வைக்கிறாங்க. ஆட்டம் மட்டுமா? ஆளுக்கு மட்டும் என்னவா? அவளை எப்படியாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா அரங்கே தருவன. என்னடா பிரமாதம், 1000 ரூபாய் வீட்டுல வந்து விழுகிறா மடியில. என்ன ஆயுது? நாள அடிக்கிறாரு. என்ன யார் தெரியுமா? யாரு? கலா தேவியுடைய புருஷன். அவர் எதுக்காக அவர் மனைவியை குறை சொன்ன சும்மா விட்டுருவாங்களா? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? என் மேல கோவமா? என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு தான் புறப்பட்டேன். ஆனா அந்த சேர்மேனும் அவங்க மிஸ்ஸும் மறுப்பிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. தடுக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. அங்கிருந்து உடனே புறப்பட்டேன். ஆனா எந்த ஒரு துருஷ்டம், வர்ற வழியில கார் டயர் பஞ்சரா போச்சு. அதனாலதான் இவ்வளவு லேட் ஆச்சு. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. ஒன்னு மன்னிக்க, நான் யாரு? நீ புகழ்மிக்க நாட்டிய ராணி, பெருமை மிக்க நாட்டிய பேரொழி, விருதெல்லாம் பெற்ற அபிநய சரஸ்வதி. நான் யாரு உன்னை மன்னிக்கிறது? நடக்கட்டும், நீ பார்ட்டிக்கு போ, விருந்துக்கு போ, உன் இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போ. யார் வேண்டான்னு சொன்னது பாத்தீங்களா? இந்த டான்ஸ், பார்ட்டி, பேர், புகழ் இதெல்லாம் வேணும். நான் என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கேன். பாருங்க, நமக்கு கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. உங்க பேச்சுக்கு விரோதமா நான் எப்பாவது நடந்திருக்கேனா? என் மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எப்படி? என்னாச்சு? என்ன கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எப்படி என் உடம்பு முன்ன மாதிரி இல்லைங்க? நானு ஓ, இதுவா விஷயம்? ஏன் என்கிட்ட சொல்லல? இன்னைக்கு நம்ம கல்யாணமான நாளாச்சு. ராத்திரிக்கு இந்த ரகசியத்தை உங்க காதல இனிமையா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என் துரதிருஷ்டம், லேட்டா வந்து உங்க மனசை புண்படுத்திட்டேன். இல்ல இல்ல, நான் தான் உங்க மனசை புண்படுத்திட்டேன். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என்னங்க சொல்லுங்க? இனிமே நான் டான்ஸ் செய்ய மாட்டேன். டான்ஸ் மட்டுமல்ல, உட்கார்ந்த இடத்தை விட்டு அசைய கூடாது. இனிமே இந்த அம்மாவுக்கு எங்கேயாவது போகணும்னா இந்த ஐயாவை கூப்பிடணும். இந்த ஐயா வந்து இந்த அம்மாவை இப்படி தூக்கி ஆறாரோ அறிவரோ. பேரே, ஏன் பேரே? ரகு, நல்ல குடும்பத்து பெண்ணு, நான் பார்த்த பொண்ணு, லட்சணமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கு
இன்னைக்கு இந்த மாளிகையே மங்களகரமா இருந்திருக்கும், பேர் சூட்டு விழா பிரமாதமா நடந்திருக்கும். என்ன பண்றது எஜமான், அதை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சு. அந்த குழந்தை காலுக்கு தங்கத்துல கொலுச்சு போட்டு, கழுத்துக்கு வைரமணி மாலையை போட்டு, என் மார்பில படுக்க வச்சு ஆனந்தத்துல மெய்மறந்து போயிருப்பேன். என் ஆசையெல்லாம் நிராசையாக்கிட்டே, என் ஆனந்தத்தை எல்லாம் பாழ்படுத்திட்டே. குழந்தை வாழ்க்கை தீர்காயுசா, சகல சௌபாகியங்களோட நீடூழி வாழணும். அர்த்தநாதீஸ்வரனை போல அந்யோன்யமா இருக்கிற தம்பதிகளுக்கு முருகனை போல அழகான குழந்தை. இவன் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் உங்களை போலவே இருக்கு சார் ரகு. இவன் வளர்ந்து பெரியவனானா உங்களை போலவே இருப்பான். கீர்த்திமிக்க கலை குடும்பத்திலே பிறந்த இந்த குழந்தை வளர்ந்து எவ்வளவு பெரிய கலாரசிகன் ஆவானோ யார் கண்டது. ரகு, எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு கலெக்டர் ஒருத்தர், அவரு குழந்தை போறது, அதை பார்த்து கடா நீ என்ன மாதிரியே கலெக்டர் ஆகணும்னு சொன்னாரு. ஆயிட்டா என்ன என்ன ஆயிட்டா பில் கலெக்டர். சாரி பிரதர், நான் சமையல் அறைக்கு போறேன். ஐயோ, இனிமே போய் தான் சமையல் பண்ண போறீங்களா? அடிச்சே அங்க ரெடியா இருக்கான் பாக்க போறேன். எல்லாரும் நீ உள்ள மறுபடியும் உங்களை மேடையில காணும் பாக்கியம் எங்களுக்கு எப்போது கிடைக்கும். இனிமே இந்த வீடுதான் எனக்கு மேடை, குழந்தையும் கணவரையும் கவனிக்கிறது தான் நாடு நடனம். என்ன மிஸ்டர் ரகு, உங்க மனைவி சொல்றது உண்மைதானா? அவர் அபிப்பிராயம் அதுதான்னா அது உண்மைதான். நாட்டிய சரஸ்வதியை உருவெடுத்த மாதிரி இருக்கிற கலாதேவி திடீர்னு ஆடுறதை நிறுத்திட்டா ரசிகர்களின் கதி என்ன ஆகிறது? ஆமா மிஸ்டர் ரகு, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். ஆனா கலைக்கழகத்துல குழந்தைகளுக்கு நாட்டியம் சொல்லி கொடுக்கலாமே. ஆயிரத்துல ஒருத்தருக்குத்தான் ஆண்டவன் இந்த அபூர்வ கலையை வரப்பிரசாதமா அளிக்கிறான். கலாதேவி கலைத்தாயின் தலைமகள், அந்த தெய்வ திருமகளின் விலைமதிக்க முடியாத திறமை அவளோடு முடிஞ்சு போச்சுன்னா அது கலை உலகத்துக்கே நஷ்டம், மாபெரும் நஷ்டம். நிதானமா யோசிச்சு பாருங்க, நல்ல முடிவுக்கு வாங்க. ஆமா, யாருக்கு இன்னும் பசி எடுக்கவே இல்லையா? சாப்பாடு ரெடி, வாங்க வாங்க. கண்டா கண்டா கலா, அந்த பெரியவர் சொன்னதை பத்தி நீ என்ன முடிவுக்கு வந்த? யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்னமோ சரியா படல. இப்ப நாட்டிய பள்ளி அது இதுன்னு போனா உங்களையும் என் பிள்ளையும் கவனிக்கிறது யாரு? ஆமா, உன் மகனை நீ ரொம்ப கவனிச்சுக்கிற, அவன் உன்னை விட என்கிட்டதான் ஒட்டிக்கிட்டு இருக்கான். கலா, அந்த பெரியவர் சொன்னதுல உண்மை இருக்கு. எல்லா நட்சத்திரங்களும் துருவ நட்சத்திரம் ஆயிடுமா? எல்லா பெண்களும் கலாதேவி ஆயிட முடியுமா? ஆயிரத்துல ஒட்டிருக்கு, அதுவும் ஆண்டவ அனுக்கிரகம் இருந்தா தான் அது கிடைக்கும். அது உங்ககிட்ட பரிபூர்ணமா இருக்கு. அந்த கலை வித்தை ஏன் வீணாக்கணும்? ஒரு பத்து குழந்தைகளையாவது நீ நாட்டிய மணிகளாக்குனா அது கலாதேவிக்கு நீ அளிக்கிற அன்பு காணிக்கையா இருக்கும். என் அபிப்பிராயத்தை சொன்னேன், இதனால உங்க மனசுக்கு சந்தோஷம்னா நான் தயாரா இருக்கேன். வெரி குட். செக்ரட்டரி, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் மகன், என் மகன் ரகு இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அது போதுங்க, பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பாருங்க, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. பணத்தை பெருசா பேசிட்டு இருக்கிய அந்த காலத்துல பத்தாயிரம் ரூபாய் பத்து நிமிஷத்துல நான் செலவழிக்க உனக்கு தெரியுமில்ல? செலவழிச்சு அப்ப நீ எங்க இருந்த? குடிச விட்டு மீனாட்சி, இப்ப மாடி விட்டு மீனா ஒரு நல்ல குடும்பத்தவே கெடுக்கணும். இது உனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையா மீனாட்சி, எத்தனையோ குடும்பத்தை கெடுத்த, அதுல இது ஒண்ணு. என்ன முழிக்கிற, பத்தாயிரம் கொடுத்து ஆகணும்ன்றியா? போ மனசியா நோகப்பான, பத்தாயிரத்தை கொடுத்துடுறேன். தாரி ஆகணும்னா கழுத காலை கூட புடிச்சுதான் ஆகணும்.
என்ன இது? என்ன போய் கழுதை அழுதுன்னுட்டு? உன்ன போய் கழுதை சொன்னா கழுதைக்கே அவமானமாச்சே. பழைய மாதிரி இல்லாத தாங்க மாட்டேன். கையநீட்டு அட்வான்ஸ் 1000. 1000 பாக்கி 9000. பாட்டே பாடுவ போல இருக்கு. அந்த வேலையை எல்லாம் செய்ய பாக்கிய தர்றேன். ஏமாத்த மாட்டேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு தெரியாதா மீனாட்சி என்ன வேலை செய்வான்னு சகலகலாச்சேதை. இன்னைக்கு இது போதும், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். சொல்லி கொடுத்து பச்சை நாளைக்குள்ள என்ன ஆட்டம், என்ன ஆட்டம்! கால ஒரு பக்கம் போது, கை ஒரு பக்கம் போது, கழுத்து ஒரு ஆட்டம். என் கண்ணு ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க என்ன தெரியாது பப்பியோட அம்மா? அப்படியே? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க பப்பியோட பிறந்த நாள், அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லம்மா, நான் வீட்டுக்கு போனும், அவரு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி சொல்லாதீங்க, 5 நிமிஷம் தான், வந்துட்டு உடனே போயிடலாம். வாங்க டீச்சர். வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. இதுதான் நம்ம வீடு. நாங்க ரொம்ப பெரிய குடும்பம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவா. உங்க பாரு, இந்த வீட்டுல பட்டு இந்த வீடே நீங்க புனிதமாயி போச்சு. உட்காருங்க, உட்காருங்க. பப்பி போமா, போய் ஆய்வு தவிட்டாந்து டீச்சர் அம்மா காட்டு. சரிங்கம்மா. இருங்கம்மா, நான் இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. உங்க மனைவியினுடைய நடத்தைய நீங்களே கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். அவ எங்க போறா, என்ன செய்யறாங்க. இதுல இதே விஷயம் தாங்களா? என்ன விஷயம்? தெருவில் போற நாய புடிச்சு கொண்டாந்து வீட்டுல வச்சா அது எச்சியலைய தேடிக்கிட்டு தாங்க போகும். என்ன சொல்றீங்க ஐயா? உங்க அப்பா பேச்ச கேட்காம முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க. திரைக்கு முன்னால ஆடிக்கிட்டு இருந்தவள உங்க மனத்திரையில ஆட வச்சீங்க. ஆனா அவ திரைக்கு பின்னாலையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கே துரோகம் நடக்குதுன்னா உங்க உப்பத்தின் என்னாலேயே பொறுக்க முடியலையே. உங்களை பெத்த தகப்பனாரால எப்படிங்க தாங்க முடியும்? நீங்க இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிறீங்க. வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது சரியில்லைங்க. செக்ரட்டரி, சுத்தி வளைச்சு பேசாதீங்க, விவரமா சொல்லுங்க. உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து என்னால தாங்கவே முடியலை. நான் எப்படிங்க சொல்லுதோ, சொல்லாமே இருக்க முடியல. நினைத்தாலே என் உடம்பெல்லாம் எரியுதுங்க. ரகுய்யா, உங்க மனைவினுடைய நடத்த அவளை சரியில்லைங்கம்மா. உங்க உப்பத்தின் வளர்ந்தவன உங்க கையால் என்ன கொன்னாலும் சரி, உண்மையை சொல்லாம இருக்கவே மாட்டேன். தெய்வம் போல ஒரு புருஷன், முத்த போல ஒரு புள்ள, சொர்க்கம் போல ஒரு குடும்பம்,
அத்தனையும் காலடியில போட்டு மிதிச்சுட்டு ஒருத்தி போறான்னா ஒரு குடும்ப பொண்ணா இருந்தா போவாளா எஜமா? அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, காமத்துக்கு அடிமையானவளுக்கு பயம் வெக்கம் கிடையாது. இன்னைக்கு அந்த போற காட்சி இந்த கண்ணால பார்த்த எஜமா, இந்த கண்ணால பார்த்து இல்ல பாத்தீங்க. வாங்க வாங்க. உன் புருஷத்தை நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அப்படி உனக்கு பயமா இருந்தா நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடும். கலா கலா டார்லிங். நடக்கிற அநியாயத்தை பார்த்து என்னால தாங்கவே முடியலை. நான் எப்படிங்க சொல்லுவேன், சொல்லாம இருக்க முடியாது. நினைச்சாலே என் உடம்பெல்லாம் எரியுதுங்க. ரகுவையா, உங்க மனைவியுடைய நடத்த அவள சரியில்லை. புருஷத்துக்கு நீ கவலைப்படாது, நான் இருக்கேன். அப்படி உனக்கு பயமா இருந்தா நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். என்ன டார்லி கலா கலா டார்லி. தெருவில் போற நாயை பிடிச்சு கொண்டாந்து வீட்டில் வச்சாலும் அது எச்சியலையை தேடிக்கிட்டு தாங்க போ. Thank you.
பூமாலைன்னு நினைச்சிடும். அது கொடிய பாம்பா மாறி என்னை கடிச்சிருச்சு. எதை அமிர்தம்னு சாப்பிட்டதும் அது ஆழகால விஷமாயிடுச்சு. என்னுடைய வம்ச கௌரவம், மரியாதை, கீர்த்தி எல்லாத்தையும் என் கையாலேயே அழிச்சிட்டேன். தெய்வம் போன்ற தந்தையை அவமதிச்சு எல்லாமே நீதான் உன் பின்னால வந்துட்டேன். உன்னை சிம்மாசனத்துல உட்கார வச்சு தேவதை போல ஆராதனை செஞ்சு இவ்வளவு செஞ்சும் எனக்கு கிடைச்சது என்ன? வஞ்சகம், துரோகம், மோசம். நீ ஒரு நடத்த வேண்டவன், தூரம் போனவன், விபச்சாரி. விசித்திரமான உனக்கு புருஷன் குழந்தை எதுக்கு? இனிமே நீ குழந்தைக்கு தாய் இல்லை, எனக்கு நீ மனைவியும் இல்லை. தம்பி, எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களையும் காமிச்சு என்ன பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் வரேன், நீங்க சுகமா போயிட்டு வாங்க. போய் வந்த தாத்தா என் கண் முன்னாலேயே கண்ண மூடிட்டாரு. உயிரா இருக்கிறவங்களை விட இறந்து போறவங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறம்மா. என்ன, உலகத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விட்டு அவங்க விடுதலை ஆயிடுறாங்க இல்லையா? அதாம்மா. தங்கச்சி, தாத்தா சின்ன வயசுலயே அக்கால மரணம் அடையலம்மா. உலகத்தில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிச்சு தான் செத்துருக்காரு. அவருடைய ஆத்மா நிச்சயமா சாந்தி அடையும். நீ ஏமா கவலைப்படுற? கடவுளன்னு நம்பிக்கிட்டு இருந்த என் கணவன் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. 10 மாசம் நான் சுமந்து பெத்த புள்ளையும் எனக்கு இல்லாம போயிடுச்சு. கலா, அழாதேம்மா. எங்களால் ஆன எல்லா முயற்சியும் செஞ்சிட்டோம். அவர் எங்க இருக்காரு, என்ன செய்யறாருன்னே தெரியல. கவலைப்படாத கலா, கொஞ்ச நாள் ஆனா அவரே திரும்பி வந்தாலும் வந்துடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல பார்வதி. என் குடும்பம், என் சுகம், என் சந்தோஷம் இவ்வளவு சீக்கிரமா மண்ணோட மண்ணாயிடும் நான் நினைக்கவே இல்லை. அந்த ஆண்டவன் எப்பவும் நல்லவங்களதான் சோதிப்பான். இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் அவரோட முகம், குழந்தையோட அன்பு பேச்சு, அவங்களோட நினைவு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வாட்டி வதைக்குது. இனிமே இனிமே இந்த வீட்டுல ஒரு கணம் கூட என்னால இருக்க முடியாது, என்னால் இருக்கவே முடியாது. அப்படின்னா என்னம்மா சொல்ற?
நான் இந்த வீட்டு விட்டே போறேன். புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் போய் என் கஷ்டத்தை எல்லாம் அந்த கடவுள்கிட்டயே முறையிடுறேன். ஆண்டவன் கண் திறந்து அருள் பாலிப்பாருன்னு நம்புறேன். இந்த பயணத்துல எங்கேயாவது என் தெய்வம் எனக்கு கிடைச்சா அவரு காலடியில் என் கண்ணீரை மலரா தூவி நான் நிரூபராதி நிரூபிக்கிறேன். தங்கச்சி, உன்னுடைய புனித யாத்திரைக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம்மா. நான் கூட பிறந்த அண்ணனா இல்லைன்னாலும் சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சியா ரெண்டு பேரும் பழகிட்டு இல்லையா, அந்த பாசத்தை வச்சு கேட்கிறேன். எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய உயிரை நீ மாச்சிக்க மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடுமா. அண்ணா, நான் புனிதமானவன் உலகத்துக்கு தெரிய வேண்டியதில்லை, என்ன படைச்ச ஆண்டவனுக்கு கூட தெரிய வேண்டியதில்லை. ஆனா ஆனா என்னை தொட்டு தாலி கட்டின அந்த தெய்வத்துக்கு நான் புனிதமானவன்னு தெரியற வரைக்கும் இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகவே போகாதுண்ணா. இது சத்தியம். தயா, ஆப்பிட்டு உனக்கு மானா ஈனா வெப்ப ரோசா ஏதாவது இருக்குதாயா? இருந்ததுன்னா பணத்துக்கு உன் வீட்டுக்கு நான் அல அலன்னு அலைஞ்சு துரும்பா இழைச்சு போட்டேன். இன்னைக்கு நீ பணத்தை கீழே வைக்கல, ஒண்ணு நான் விட மாட்டேன். ஐயோ, பணத்தை கீழே. ஐயோ, திவான் கழுத்துல துண்டு. கழுத்துல துண்டு இல்லாம வேற எங்கடா இருக்கும்? அதுக்கு இல்லைங்க, அந்த அம்மா புடிச்சு இருக்கிறாங்களேன்னு கேட்டேன். முடிக்க மாட்டான், அவளை முடிக்க விட மாட்டான். மீனாட்சி, யாரு உன் மக பத்தி? கப்பியா கோடி சுப்பி. தயா, ஏமாட்டி விட்டா போற? உன்னை சந்திச்சிருக்க வைக்கல. நான் மாடி விட்டு மீனாட்சி இல்ல பாரு. ஏமா அவர் இப்படி விரட்டுற? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய தீவானு. இந்த பாவி செஞ்சிருக்கிற பாவத்தை இன்னைக்கு நான் யாருகிட்டயாவது சொல்லல, என் மனப்பாரம் குறையாது. தம்பி, இப்படி வாங்க உட்காரு. என்ன நடந்துச்சுன்னா, இதுதாங்க ஐயா நடந்தது. நல்லா வாழ்ந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டாரு எங்க அப்பா. அவர் அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு நாக்கூஸ். ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரே ஒரு பொய்ய பேசி ஒரு பெரிய குடும்பத்தையே சதர் அடிச்சிட்டாருங்க. மனைவி மேல வீணா சந்தேகப்பட்டு பிறகு குழந்தை எடுத்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். பேத்தி மேல சுமத்தின அபாண்ட பழிய தாங்கிக்க முடியாம அவன் தாத்தாவும் அதிர்ச்சியால செத்து போயிட்டாரு. குழந்தைய தேடி புருஷனை தேடி கண்ணீர் விடுச்சு கலா எங்க அலையிறாளோ பாவம். அரண்மனையில வாழ வேண்டிய குடும்பங்க அனாதையா நடுவு இதில் அலையுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? உங்க அபிமான செக்ரட்டரி நிக்கிறாரு. என் திறமைய பாருங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். எதுக்காக சொன்னேன்? ரகுவையா நம்ம குடும்பத்துல வந்து சேரணும்னு தான் சொன்னேன். நான் என்னங்க பண்றது? பிள்ளையார் குடிக்க குரங்கா முடிச்சு போச்சு. குரங்கு கையில பூ மாலை கிடைச்சா என்னங்க நடக்கும்? அதுதான் நடந்து போச்சு. உங்க அப்பாவை குறை சொல்லி எந்த வித பிரயோஜனம் இல்லப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. நான் என்னோட வரட்டு குல கௌரவமும் போலி மரியாதையும் பிடிவாதமான அகங்காரமும் என்னோட ஒரே மகனை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறேன். ஏன் மகன் அவன் ஏழத்தும் தானே பிடிவாதத்துல என்னையும் மிஞ்சி இருக்கான். சொன்ன சொல்ல காப்பாத்தி வீட்டுக்கு திரும்பாமே இந்த ஊரை விட்டே போயிட்டாப்பா. பாத்தியம்மா, நீ பிறந்த குழந்தையை என்கிட்ட விட்டுட்டு போயிட்ட. நான் அவன அன்பு பாசம் எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டம்மா. நாசமாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? ஆசை அலைகளில் ஆடும் இந்த மானிடர் வாழ்வொரு என்று யார் சொல்லக்கூடும்?
நடப்பது யாவும் இறைவனை கேட்டு நல்லதென்றாகும் காலத்தின் தீர்ப்பு. நடப்பது யாவும் இறைவனை கேட்டு நல்லதென்றாகும் காலத்தின் தீர்ப்பு. ஊர் பழித்தாலும் வந்ததை ஏற்று படிக்க வைக்க முடியுமா? உனக்கு டிரைவிங் தெரியுமா? பெரிய டாக்ஸி டிரைவர், சின்ன சந்தா இருந்தா கூட ஓஹோன்னு வண்டி ஓட்டுவான். தெரியுங்க, ஒரே ஒரு நாள் டாக்ஸி ஓட்டியிருக்கேன். அப்படியா? டாக்ஸி ஓட்டா 8 ரூபா 10 ரூபா கிடைக்கும். என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்றேன். நாளை என்ன கடையில வந்து பார்ப்பா. ரொம்ப நன்றி. பார்த்தா தேடி கண்டுபிடிக்கிறேன். என்னாலும் முயற்சி எல்லாம் தேவை. தைரியமா இருக்கேன்.
என் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க, அவனுக்கு நல்ல புத்தியும் படிப்பும் கொடுத்து என் ஆசையெல்லாம் நீதான் நிறைவேற்றணும். நீ கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு பரிசு கிடைச்சிருக்கேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி நான் தாப்பா. அன்போட ஆசையோட வளர்த்து படிக்க வச்சு பெரியவனாக்கி என்ன மனுஷனாக்கிய தெய்வம் பாருங்க. நீங்க போட்ட பிச்சைதான் நான் இன்னைக்கு டாக்டரா இருக்கேன். சந்திரசேகருடைய மகன் சங்கர் பெரிய டாக்டர்னு இந்த ஊரெல்லாம் பாராட்டினான். அந்த ஆனந்தம் பெருமை எல்லாம் எனக்கு தானப்பா. என் ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு என்ன டீக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் ஹே சக்கர பொங்கல் பால் பாயசம் தயார் பண்ணி உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா. சரிப்பா நான் வரலன்னு சொல்லிடுமா? இல்ல இல்ல சொல்லிட்டே வந்துடுறேன். சாரி ராதா தானே? ஆமா ராதா. அப்பா வீட்ல இருக்க சொல்லிட்டேன். இந்த குழந்தை ஆகட்டும்னு தலையாடிச்சு இல்ல என்ன? உங்க அப்பா உங்களுக்கு பீடி பாட்டில தானே பால் கொடுக்கிறாரு. சங்கர் யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணுப்பா? அந்த பொண்ணா கண்ட்ராக்டர் நாகராஜ மகன், எங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். நல்லா பாடுவா, கமாதமா ஆடுவா. அங்க
டாக்டருக்கு வேண்டியதெல்லாம் வியாதியை கண்டுபிடிக்கிறதும் அதை குணப்படுத்துற சத்தியம் தான். கலை, சங்கீதம், நாட்டியெல்லாம் வேண்டியது ஆக்டருக்கு, டாக்டருக்கு இல்ல. முதல்ல சரி சரிங்கிறது, அப்புறம் சாரி சாரிங்கிறது. அப்பா அப்பா யாரும் பாக்கற பெரிய அப்பா. ராதா, யார் மேலம்மா எவ்வளவு கோபம்? அவர்தான் அத்தை. அவருங்க போவாத்த அன்னைக்கு சொன்னேன் டாக்டர் சங்கரன், அவங்க வீட்டு பரிசு வந்து உங்க எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணனாலும் கூப்பிட போயிருந்தேன். அதுக்குள்ளேயே அவங்க அப்பா வந்து, பாரு குழந்த, இனி மேல வீட்டை விட்டு எங்கேயோ போகக்கூடாது, என் முதுமையில ஏறி உட்கார்ந்து போனார். அவ்வளவுதான், அவர் அப்பா பக்கம் திரும்பி சரி பானார், என் பக்கம் திரும்பி சாரி ராதா. ஆமா, அவர் முதுமையில ஏறி உட்காருன்னு சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? சின்ன குழந்தை இல்ல, உப்பு மூட்டை தூக்குறது. உங்க அத்தைக்கு நீ செல்ல பிள்ளை இல்லையா, உன்ன உப்பு மூட்டை தூக்குறது இல்லையா, அப்படித்தான் எல்லாரும். உங்க அத்தை உங்ககிட்ட காட்டுற செல்லத்துக்கு நீ செய்யற குறும்புத்தனம் கொஞ்சமா நஞ்சமா. காவேரி, வஞ்சனை இல்லாம உண்மை சொல்லிட்ட. இப்படி ஒரு அத்தை வாய்ச்சது நம்ம ராதாவனுடைய அதிர்ஷ்டம் தான். பெத்தவனேதான், ஆனா வளர்த்தது அத்தை. இவ பர்ஃபெக்ட்லி கரெக்ட் அப்பா. இந்த வீட்டுல எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கிறது காரணம் எங்க அத்தை தான். இல்ல அத்தை, நல்லா இருக்கு. உங்க அப்பா உன்னை பாராட்டுறதுக்கு, உங்க அத்தை உன்னை செல்லாம வளர்க்கறதுக்கு, அப்புறம் இங்க நான் எதுக்கு? குழந்தைகிட்ட கேட்டா அதை சொல்லும். எங்கிட்ட கேளு, நான் என்ன விஷயம் சொல்லுங்களேன். என்ன எதுக்குன்னு தெரியல? தெரியலையே. வேளா வேலைக்கு எல்லாரும் காப்பி பலகாரம் சாப்பாடு எல்லாம் போட வேண்டியது, அப்புறம் வீடு வீடு இந்த ஒற்றை கிட்ட எல்லாம் அடிச்சு சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் நீ நாலு அஞ்சு வேலை சாப்பிடுவேன், அதுல ஒரு மணி நேரமா போகும். நான் வேடிக்கு சொல்லுமா? ராஜா, சங்கரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. சங்கருக்கு உன்ன பிடிச்சிருக்க? இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிருக்கியா? இல்ல சார். போட்டோ அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. பெத்தவங்க அனுமதியும் பெரியவங்க ஆசீர்வாதத்தோடும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்களுடைய வாழ்க்கை சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு இருந்த வேகத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வாழ்க்கை பெரியவங்க சாபத்தினால கண்ணீர் கதையா முடிந்து. பாத்தியா பாத்தியா, மறுபடியும் நீ ஆடுவேன். இல்லம்மா ராஜா, இல்லம்மா. அப்பா அப்பா, பிறந்த நாளைக்கு புது துணி போட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. 100 வருஷம் பேரோடும் புகழோடும் வாழ்மா. அப்பா. என்னப்பா? அப்பா, உங்களுக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா? எங்கப்பா? உன்னோட பிறந்த நாளைக்கு நான் தான்ப்பா பரிசு கொடுக்கணும். இந்த படிப்பு, அறிவு, இன்னைக்கு சம்பாதிக்கிற சக்தி எல்லாம் நீங்க கொடுத்ததுதானப்பா. இத்தனை வருஷமா கஷ்டமோ சுகமோ பாலோ கஞ்சியோ எப்படியோ என் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கீங்க. இப்பதானே எனக்கு சம்பாதிக்கிற சக்தி வந்திருக்கு, இனிமே நான் தானே எல்லாம் செய்யணும். வாட்ச் எப்படி இருக்குப்பா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு பறிச்சு கிடந்திருக்கு. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறப்பா. சரிப்பா. ராதா, இன்னைக்கு என் மகன் பிறந்த நாள். அவ எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? அவன் பேர்ல வச்சிருக்கிற பிரியமும் பாசமும் உண்மையில வச்சிருக்கேன். நீதான் எனக்கு மகனா இருந்த ஆறுதல் தந்துகிட்டு இருக்க. இந்த அம்மா அவனுடைய பிறந்த நாள் பரிசு போயே உடுத்திக்கிட்டோம்.
இன்னைக்கு என் பேரனோட பிறந்த நாள். பாத்தீங்களா பாத்தீங்களா என் பேரு என்ன அழகு, என்ன அழகு! சாட்சாத் முருக கடவுள் மாதிரியே இல்ல. சாமி மந்திரம் சொல்லுங்க. என் பேரன் பூரண ஆயுசோட சகல சௌபாக்கியத்தோட வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆரத்தி அடிங்க, வெற்றி அடிங்க. இது எங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா இருக்கிற சந்திரகாரம். இத எங்க பெரிய தாத்தா எங்க தாத்தா கொடுத்தது, எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. இத இப்ப என் பேரனுக்கு, எங்க குல வாரிசுக்கு, இந்த லட்சுமி நிவாசோட எதிர்கால எஜமானுக்கு நான் சூட்ட போறேன். உங்க உடம்பு என்னத்துக்காகும்? உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற எங்க கெதி எல்லாம் என்ன ஆகுறது எஜமா? கொஞ்சம் அமைதியா இருக்க எஜமா, கொஞ்சம் அமைதியா இருக்கு. குஞ்சின்னில்லு உன் காதோடு சொல்ல ஒரு செய்தி இருக்கு, உன் காதோடு சொல்ல ஒரு செய்தி இருக்கு, அதை கிட்ட வந்து சொல்லிவிட ஆசை எனக்கு. சொல்லுங்க மெல்ல சொல்லுங்க. ஒரு செய்தி இருக்கு, அதை கிட்ட வந்து சொல்ல ஒரு காலம் இருக்கு.
பெண்ணே, என்ன பாண்ட? அதான் என்ன இது? இது பெண்ணே, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அதட, எனக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். வருஷத்துக்கு எத்தனை தடவை உனக்கு பிறந்த நாள் வருது? ஓ, அதுவா? போன மாசம் என் பர்த்டே, இன்னைக்கு எங்க அத்தை மகன் பர்த்டே. உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல எங்க அத்தையோட துயர கதையெல்லாம். ஆமாமா, அவங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சங்கர், கைய கொடுங்க. இது என் பர்த்டே பிரசன்டேஷன். அடவே, ஆளையே எதிர வச்சுக்கிட்டு மோதிரத்தை கிஸ் பண்ற பத்தியா? ஐயோ, அப்பா அப்பா, எங்க எங்க அப்பா? என்ன போதும், எவ்வளவு பயம்? பயம் இல்ல, உனக்கு தெரியாது எங்க அப்பா கிட்ட நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். ரொம்ப டைம் ஆச்சுடா, நாளைக்கு மீட் பண்ணலாம். வரேன். சங்கர், மணி என்னப்பா? அப்பா, எட்டாச்சுப்பா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தப்பா? வந்துப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு புறப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சங்கர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியதுதான், ஆனா காலாகாலத்துல வீட்டுக்கு வந்துடணும். சரி, வா சாப்பிடலாம். என்னப்பா, நீங்க என்ன சாப்பிடலையா? என்னப்பா, நீ இல்லாம என்னைக்காவது நான் சாப்பிட்டுருக்கேன்? சாரிப்பா. எஸ்கியூஸ் மீப்பா. பரவாயில்ல, பிளீஸ். சரி சரி, வா சாப்பிடலாம். அனுவே, சூடா இருக்கா? நீ ஏன்பா தொட்ட? நான் போடுறேன், நீ சாப்பிடு. ஏன் நான் போடக்கூடாதா? இப்ப பார்த்தனே நீ எப்படி போடுறேன்னு. பெரியவங்க பேச்ச கேட்கணும். இப்போ நானும் பெரியவன் ஆயிட்டப்பா, பாருங்க. மீச, ஓ மீச வந்துட்டா பெரியவன் ஆயிட்டியா? ஊர குட்டி கூட தான் மீச இருக்கு. அப்பா, என்னப்பா? ஒரே ஒரு உருண்டை நான் விட்டுறப்பா. என்ன என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சியாப்பா? இல்ல இல்ல, இந்த சின்ன குழந்தைக்கு அப்பான்னு நினைச்சேன். இத்தனை நாளா நீங்க எனக்கு ஊட்டுங்க, இன்னைக்கு நான் ஊட்ட கூடாதா? நிஜமா இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேப்பா. ஆமா, சாப்பிடு. வாழ்க்கை பாதைங்கிறது கல்லும் முள்ளு நிறைஞ்ச பாதை, அதுல நாம ஜாக்கிரதையா நடக்கணும். இப்ப எதுக்குப்பா இதெல்லாம்? சங்கர், அன்னைக்கு சொன்னியே சங்கீதம் நாட்டியம் அது இது, அது கலைங்கிறதே ஒரு கவர்ச்சிகரமான வலை. அதுல சிக்கனவங்க சிலந்தி வலையில சிக்கன பூச்சி மாதிரி. உன் கவனம் அதுல போச்சுன்னா உன் வாழ்க்கையே நாசமாயிடும்பா. எப்படிப்பா நாசமாகும்? கலைங்கிறது பரமாத்மாவின் உருவம்னு உங்க மாதிரி பெரியவங்களே சொல்லிருக்காங்களே. சொன்னாங்க சொன்னாங்க, கலை பின்னாடி போனவங்க யாரும் சுகம் கண்டதில்லை, நிம்மதியா இருந்ததில்லை. உன் மேல உயிரியே வச்சிருக்க உங்க அப்பா சொல்றேன், நீ பெரிய டாக்டர் ஆகி பேரும் புகழும் அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? என்னன்னா இது ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருந்திருக்கும், இல்ல யாராவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பா. இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்களே? அடாடா அடாடா, உன் மருமகளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது.
என்ன எல்லாரும் பெரிய கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கீங்க, ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? என்ன ராதா இவ்வளவு நேரம் எல்லாரும் உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கோம். சாயத்தை வாத்து சாப்பிட போனா என்னத்த, உடம்பு சூடா இருக்கு, உனக்கு ஜலம் வந்திருக்கு. ஒண்ணு இல்ல அத்த, நான் டாக்டர், அது மறந்துட்டியா? வா வா. என்ன சரி சரி இப்பவே வர்றேன். ராதாவோட அத்தை பயக்கமா விழுந்துட்டாங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தைக்கு இன்னும் மயக்கம் தெரியல, சீக்கிரம் வாங்க. நீ மயக்கமா விழுந்துட்டமா, டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போனாரு, நல்லபடியா குணமாயிடுமா? நீ ஒண்ணு காணப்படும். நான் தற்கொலை தான் பண்ணிக்க முடியல, சாவு தானா தேடி வரும்போது கூட ஏன் அதை தடுத்து நிறுத்திட்டீங்க? நான் எதுக்காக வாழணும், யாருக்காக இருக்கணும்? அப்பே அப்படி எல்லாம் சொன்னது, நீ எனக்காக வாழணும். அப்பா நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க, நான் ஆத்திய பாத்துக்கிறேன். டாக்டர் வந்துட்டு போனாருன்னு சொன்னாங்களே, எந்த டாக்டர்மா? ஓஹோ சங்கரா, அவரை பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல. அவர் வீட்டுக்கு வந்தப்போ எந்த அதிர்ஷ்டம் பார்க்க முடியல. மறுபடியும் நாளைக்கு காலையில வருவார். அப்படியா? இன்னும் வரல, கொஞ்சம் கூட டைம் சென்ஸே கிடையாது. யாருக்குமா? அவருக்கு தான், டாக்டர் சங்கர். டாக்டர் வர வேண்டிய அவசரம் பேஷண்ட விட உனக்கு அதிகமா இருக்கு. அவர் வந்துட்டாரு. எப்படி இருக்கு உங்க அத்தை? கூட நல்லதா இருக்க. உங்க அத்தைக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வர்றது உண்டா? இல்ல சங்கர், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ சீ. நான் அனுப்புற மாத்திரை கொடு, நான் மறுபடியும் ஒரு மணிக்கு வரேன்.
அத்தே. என்னத்த? அவர் போயிட்டாரா? யாரத்த? அதான் டாக்டர். அவர் போயிட்டாரத்த? அவர்தான் டாக்டர் சங்கரா. ஆமாத்த. அவர் எந்த ஊரு? இதே ஊரு. அப்பா பேரு? சந்திரசேகர். நீ என்னைக்காவது அவங்க வீட்டுக்கு போயிருக்கியா? போயிருக்கேன், கேட்டு வரைக்கும். அவங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? அவர் சொந்த ஊர் எதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதத்த. திரும்பி எப்போ வருவாரு? மறுபடியும் ஒரு மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காரத்த. ஆமா, நீ இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க? என்ன சொல்லட்டேன் தாத்தா, எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னாலே என் வாழ்க்கையில நடந்து போன பல சம்பவங்கள் ஒரே நேரத்தில் மின்னல் போல என் கண்ணு முன்னால வந்து போன மாதிரி இருக்கு. ஏதோ சந்தோஷம், ஏதோ ஆத்திரம், என் இதயத்துல எனக்கே தெரியாத ஒரு அவசரம். டாக்டர் சங்கர், டாக்டர் சங்கர். வணக்கம். சங்கர் வீட்ல இல்லையே, ஏதாவது சொல்லணுமா? நாங்க சங்கரை கங்காலேட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம் சார். அப்படியா? எதுக்கு? சங்கர் இரவிய சம்பந்தமா செஞ்ச ரிசர்ச்சுக்காக கவர்மெண்ட் அவரை எஸ்ஆர்டிஎஸ் படிக்க செலக்ட் பண்ணிருக்கு. டாக்டர் சங்கர் வெளிநாடு பயணம். பாத்தியா, நம்ம ரகு சங்கர்னு பேரை மாத்திக்கிட்டு இருக்கா. பேரை மாத்திக்கிட்டா இதை ஏமாத்த முடியுமா? பாரு பாரு, ரகுவா ரகுவையாவா? இது ஏதோ சின்ன பையன் போட்டோ மாதிரி இருக்க. அதானே, ரகுவுக்கு எம் வயசு இருக்குமே. அதுவும் அவன் எப்படிப்பா டாக்டருக்கு படிக்க முடியும்? ஆனா அப்படின்னா மூக்கு முழி சாயல்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. ஏமா, இது எதுவோ விஷயம் இருக்குங்க. அப்போ கம்மு சக்கரைக்கு இதுல விளாசம் இருக்குல்ல இருக்கு. அப்ப பரப்பிடுங்க, அங்க போறோம். ராஜா, டாக்டர் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாருமா? ஒரு மணிக்கு வரேன் சொல்லியிருந்தாரத்த. இப்ப என்னமா மணி? இன்னும் மூணு நிமிஷம் இருக்குதத்த. உன் டைம் சரிதானா? இது ரேடியோ டைம் அத்த. எதுக்கும் போன் பண்ணி பாருமா. வேண்டாத்த, அவர் சொன்ன டைம் கரெக்டா வந்துருவார். பேஷண்ட்ல பாக்குறதுல அவர் வெரி பங்க்சுவல். அதோ அவரே வந்துட்டாரு. எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க அம்மா? அம்மாவா? நான் அம்மாவா? டாக்டர் இன்னொரு தடவை அம்மான்னு சொல்லுங்க. அம்மா இன்னொரு தடவை. அம்மா ஏமா அழுதீங்க? ஒண்ணு கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். என் மனசுல இருக்கிற குழப்பத்தை நான் எப்படி சொல்லுவேன் அத்தே? டாக்டர். என்னம்மா? உங்களுக்கு இந்த ஊர் தானே? ஆமா. உங்க அப்பாவுக்கு? அவருக்கு இதே ஊர் தான். அவர் என்ன வேலை பாக்குறாரு? ஏதோ வேலை செஞ்சாரு, என்ன வளர்த்து டாக்டர் ஆக்குனாரு. இப்ப நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன், அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறார். உங்க வீட்டுல இன்னும் யார் யார் இருக்காங்க? உங்க அம்மா? அம்மா அந்த அதிர்ஷ்டத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கலம்மா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். எங்க அப்பா தான் தாய் இல்லாத குறை தெரியாம என்ன வளர்த்து மனுஷனாக்கிய தெய்வம். அப்பா நான் எவ்வளவு பக்தி! உங்க மகள் நல்ல மகளை பெற்றிருக்கிற அந்த புண்ணியாத்மாவை நான் ஒரு தடவை பார்க்கணும். டாக்டர், ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறீங்களா? ஆகட்டுமா, உங்க உடம்பு குணமானதும் நான் அழைச்சிட்டு போறேன். எனக்கு என்ன, இப்ப நான் நல்லாதான் இருக்கேன். முன்ன விட இப்ப ஒரு புது சக்தியே வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. தாதா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்க அத்தை அழைச்சிட்டு எங்க வீட்டுக்கு வா. நான் போய் நீங்க வர்ற விஷயத்த எங்க அப்பாட்ட சொல்ல. நான் வரேன். சங்கர். என்னம்மா? ஒண்ணுமில்லை டாக்டர். கடவுளே, இனிமேலாவது இந்த கண்ணாமூச்சுக்கு முடிவு தெரியுமா? என் உயிர் பிரச்சனைக்கு பதில் கிடைக்குமா? காலம் எல்லாம் வடித்த கண்ணீருக்கு முடிவு ஏற்படுமா? Thank you.
எத்தனை நாளா நான் செஞ்ச பிரார்த்தனைக்கு வடிச்ச கண்ணீருக்கு நீங்க கருணை காட்டி என் புருஷனையும் மகனையும் பாக்குற பாக்கியத்தை கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க. கேட்க கூடாத வார்த்தைகள் எல்லாம் என் புருஷன் வாயால கேட்ட பிறகு நான் ஏன் உயிரோட இருக்கணும்? எதுக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? அந்த புருஷனையே நேருக்கு நேர பார்த்தப்போ நீ ஏன் கேட்கல? எப்படி கேட்ப, நாம் பெத்த மகன் கிட்டே என்னை பத்தி கேவலமா பேசுறப்ப குறுக்க பேசணும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துதான் ஓடி வந்துட்டேன். கோழை மாதிரி ஓடி வந்து இப்ப கண்ணீர் வடிச்சா என்ன பிரயோஜனம்? கடைசி சந்தர்ப்பத்தை விடாது, போ நேரா போ. நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தீங்கன்னு அவரே கேளு. நீ நிரபராதின்னு நிரூபிக்கிற ஆசை உனக்கு இருக்கியா? அப்படின்னா போ, போ, போ. இருபது வருஷமா ஒதுங்கியே இருந்துகிட்டு இருக்கேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லக்கூடாதா? தப்பு நீ செய்யல, அரண்மனை போல மாளிகை ஆடம்பரமான வாழ்க்கை அன்பை எல்லாம் பொழிய தந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, அது ஏன் தப்புதான்? இல்ல இல்ல, அது தியாகம். எனக்காக நீங்க செஞ்ச தியாகம். என் பிரச்சனைக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். என் மகன் சங்கர் வர்றதுக்கு முன்னால நீ போயிடு. சங்கர் அவன் எனக்கும் மகன் தானே. வாய மூடு. உன் வாயால என் மகன் பேரை சொல்றது கூட உனக்கு யோகியம் கிடையாது. ஏன் கிடையாது? பத்து மாசம் அவனை வயிற்றுல சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த தாயினா, இருபது வருஷமா இந்த தோல்ல சுமந்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்த தந்தனா, போற திரும்பி வர முடியாத இடத்துக்கே போறேன். இனிமே இந்த பால் முகத்தை உங்களுக்கு காட்டவே மாட்டேங்க, காட்டவே மாட்டேங்க. எங்க வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சேன். அப்பா நேரம் சொன்னதை நம்பிட்டாரு, பேர மன்னிப்பு கேட்க வந்துட்டாரு. யாரோ இத்தனை வருஷமா எங்க அத்தை தெரிஞ்ச கணவனுக்காகவும் இறந்த குழந்தைக்காகவும் கண்ணில நீரையும் நெஞ்சில வேதனையும் சுமந்துகிட்டு எப்படி காலம் கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். சங்கர் உங்களுக்கு உங்க அப்பா தெய்வம்னா எனக்கு எங்க அத்தை தேவதை. அவங்கள பத்தி யார் கேவலமா பேசினாலும் நான் பொறுத்துக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இத்தனை வருஷமா உங்க அரவணைப்புல வளர்ந்த நான் கூட உங்களுக்கு பொருத்தம் இல்லாத வர்த்தா. அப்படியெல்லாம் சொல்லாதே, நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க, உன் அத்தை நிரபராதையை நம்புறேன். உன் மேல எனக்குள்ள நம்பிக்கையை நிரூபிக்க இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கிறேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த விஷயத்துல நீ தலையிடாது, உன் வேலையை பாரு, பேசாதே. சார், டாக்டர் சங்கர் வீடு இதுதானுங்களே? அப்பா
ரகு ரகு, எவ்வளவு காலம் வச்சு பாவோட்ட பார்த்து எப்படி மாறிட்டேன். கோபு செக்ரட்டரி பாத்தீங்களா? ஏ ரகுவே அப்புறம் ரகுவ பாத்தீங்களா? எவ்வளவு பெரியவதா இருக்கடா நீ மட்டும்டா, எல்லாம் நடிச்சு போய் பெரிய வயசாச்ச. நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறோம். நீதா எங்களா பறந்து விட்டுட்டு போயிட்டீங்க. உங்க பேரப்பா சங்கர். பாடா உன் தாத்தா. வா. என் பேர என் பேர என் பேர. ஓ நீங்க தானா டாக்டர் சங்கர்? பெரிய டாக்டர். வெரி குட் வெரி குட். ரகு டாக்டர் சங்கர். கபு இதெல்லாம் கனவா உண்மையா? கனவு இல்லைங்க, உண்மைதா. நீங்க ரகு சங்கர் தாத்தா பிள்ளை பேர. ஆஹா திருவேணி தங்கம். அப்பா எனக்கு தாத்தா இருக்காரு நீங்க சொல்லவே இல்லையே. எப்படி அப்பா சொல்லுவான்? உங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாத அநியாயத்தை நான் செஞ்சிருக்கப்பா. கொத்தா இருந்த குடும்பம் கலைஞ்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையா பிரிஞ்சு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் தான்ப்பா காரணம். நான் தான் மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையினாலதான் 20 வருஷமா இந்த உயிரை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கப்பா. இன்னைக்கு ஆசையெல்லாம் நிறைவேறி போச்சு. இந்த சந்தோஷமான நேரத்தில் என் வீட்டு மருமகன் இந்த வீட்டு மகாலட்சுமியும் இருந்திருந்தா. அப்பா வேண்டாம், வேண்டாம். அந்த பாவியோட பேரை எடுங்க. ரகு பாவி அவ இல்லடா, நான் தான். அவ உத்தமி. அவ மேல இல்லாத பழிய சுமத்தி உங்களை பிரிச்சு உங்க வாழ்க்கையை பாழ்படுத்தி தாண்டா இந்த செக்ரட்டரி. அப்படின்னா நான் பார்த்தது கேட்டது நான் ஏற்பாடு கொண்ட நாடகமையா இது? நீங்க உங்க மனைவி மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் கெடுக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு மயக்க மருந்தை கொடுத்து உங்க மனசை மாத்தி எப்படியாவது உங்களை பெரிய ஆள்கிட்ட சேர்க்கணும்னு போட்ட நாடகமையா இது? நல்லதை செய்யணும்னு நினைச்சு உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை நாசமாக்கிட்டயா என்ன மன்னிச்சிட செய்ய? ஆமாப்பா, என்னோட பிடிவாதத்துக்கும் இவன் செய்த முட்டாள்தனத்துக்கும் நான் இத்தனை வருஷமா சித்திரவதைய அனுபவிச்சிட்டேன். ஏ மருமக கதா அக்னி பிரவேசம் செய்த சீதையை போல உத்தவி அருமகன். தாத்தா அப்பா நீங்க எந்த கலாவை பத்தி சொல்றீங்க? அம்மா அம்மா அம்மாவா? நான் அம்மாவா டாக்டர்? இன்னொரு தடவை அம்மான்னு சொல்லுங்க. அம்மா அம்மா தாத்தா அம்மா. இங்க அம்மாவா? எந்த அம்மா பத்தி கேக்குறீங்க? அதான் உங்க அத்தை. எங்க அத்தை? ரொம்ப நேரமா வீட்டுல இல்லையே. சின்னம்மா சின்னம்மா அத்தையம்மா ஏறிக்கிறையில் இறங்கிட்டு என்ன வீட்டுக்கு போன சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கல. அவங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏறிக்கிறையிலையா? ஆராதனைக்குரிய தேவன் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே கட்டிப்பிடிச்சு இந்த உலகத்தையே மறந்து ஆனந்தமா நிம்மதியா. இனிமே இந்த அம்மாவுக்கு எங்கேயாவது போகணும்னா இந்த ஐயாவை கூப்பிடணும்.
இந்த ஐயா வந்து இந்த அம்மாவை இப்படி தூக்கி மறுபடியும் நீ என்னைக்கும் திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிடு. மறுபடியும் உன் முகத்தை காண்பிக்க வந்தா நீ பார்க்கறது எங்க ரெண்டு பேருடைய பிழத்தை தான். உன் மகனே ஆணையா சொல்றேன், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. திரும்பி வர முடியாத இடத்துக்கே போறேன். இனிமே இந்த பால் முகத்தை உங்களுக்கு காட்டவே மாட்டேங்க. அம்மா, உங்க மகன் அன்னைக்கு ஆசை நிறைஞ்ச கண்ணால என்ன பார்த்து இன்னொரு தடவை அம்மான்னு கூப்பிடுன்னு சொன்னீங்களே, இனிமே எப்பவுமே உங்க அம்மான்னு கூப்பிடுற பாக்கி எனக்கு கிடைச்சிருக்குமா? கண்ணு திறந்து பாருங்கம்மா, உங்க மகன் சங்கர பாருங்கம்மா. என்னை ஏன் காப்பாத்துனீங்க? யாருக்காக நான் வாழணும்? என்னமா அப்படி சொல்றீங்க? எனக்காக நீங்க உயிரோட இருக்கணுமா? இந்த 20 வருஷமா பெத்த தாயின் முகத்தை பார்க்காம இருந்த அந்த அனாதைக்கு காலம் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைக்கணுமா? கலா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ கங்க மாதிரி புனிதமானவன். என்ன சொன்னீங்க? நீ கங்க மாதிரி புனிதமானவன். அதிர்ஷ்டசாலி நீ இல்லம்மா, நான் தான். இத்தனை வருஷமா நான் இறந்துட்டேன். மகன், மருமக, பேரே எல்லாரும் எனக்கு கிடைச்சிட்டாங்க. அதிர்ஷ்டசாலி நான் தாமா. அந்தஸ்து, ஆடம்பரம், பேரு, புகழ், இது எல்லாத்துக்கு மேல குல கௌரவம், இதுதான் வாழ்க்கையில பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானா? உங்க எல்லாரையும் தூர விலக்கி வச்சு கஷ்டப்படுத்திட்ட அன்னைக்கு உங்க கல்யாணத்தை நான் முட்டாள்தனமா நிறுத்திட்டேன். இன்னைக்கு என் பேரனோட கல்யாணத்தை எவ்வளவு ஆடம்பரமா நடத்த போறேன்னு பாரு.